வெல்கம் டு இந்தியன் தமிழ் ஃபுட் சேனல் சண்டே ஸ்பெஷல். மத்தி மீன் குழம்பும் நண்டு வறுவலும், சைடிஸ் குலோப்ஜான், ஃப்ரூட்ஸு, ஊறுகாய் இல்லை, இது எப்படி செய்யலான்னு டுடே ஸ்பெஷல் பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடியதை இந்தியன் ஃபுட் சேனலில், இந்தியன் தமிழ் ஃபுட் சேனலில் பார்த்து எல்லாம் சிறப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சண்டே ஸ்பெஷல், வெல்கம் டு இந்தியன் தமிழ் ஃபுட் சேனல். ஸோ சண்டே ஸ்பெஷல் மத்தி, கவளை மீன் சொல்லுவாங்க, மத்தின்னு சொல்லுவாங்க இந்த மீன் குழம்பு. இன்றைக்கி அது குயிக்காக எவ்வளோ சீக்கிரமாக இதை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் கிலோ மத்தி எடுத்துருக்குது, ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். நல்ல இளம் மத்தி, சிறு சிறு மத்தியாக இருக்குது, அந்த தோல்லாம் வந்து ஆல்ரெடி செதுமெல்லாம் போய் கிடக்கு. இப்போ மத்தி சீசன், அதோட நண்டு ஃப்ரை ஆல்சோ. இது ஒரு முக்கால் கிலோ நண்டு, நண்டு ஃப்ரை மத்தி குழம்பு. இது வந்து ஒன்று பெண் நண்டு, கொஞ்சம் நல்லா சதப்பற்றுள்ள நண்டு. இது எல்லாமே பெண் நண்டாக கேட்டோம், கடையில் கிடைக்கல. மூணு ஆண் நண்டாக போயிட்டு ஒரு பெண் நண்டு. ஓகே, நண்டு வறுவலும் மத்தி குழம்பும் டுடே ஸ்பெஷல் இந்தியன் தமிழ் ஃபுட் சேனல். எப்படி செய்யலாம் அடுத்த ப்ராசஸ் போகலாமாங்க. இப்போ நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மீன், அந்த மத்தி கவளைன்னு சொல்லக்கூடிய மீன் நல்லா கட் பண்ணி, தலை வால் எல்லாம் கட் பண்ணி ரெண்டு மூணு தடவை பிளட்டு அழுக்கெல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கோம். கழுவி உப்பு போட்டு கழுவி ரெடியாக வச்சுருக்குது. இது புளி, ஒரு அரை லெமன் சைஸுக்கு புளி கரைச்ச தண்ணி. இது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு. இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம். ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது ரெண்டு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், பெரிய சைஸில் உள்ள பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதுதான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். அப்புறம் கருவேப்பிலை, மூணே மூணு பச்சை மிளகாய் இருக்குது. இது வந்து தேங்காய் போடாமல் இருக்கிறதுக்காக ஒரு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயமும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வானல் ரெடியாக இருக்குது. அடுத்த ப்ராசஸ் அது. இப்போது இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. உப்பும் மிளகாத்தூள் புளியும் உங்கள் பாகத்துக்கு ரெடி ஆகிக்கணும். இப்போது இதை இந்த புளி கரைச்சலில் போடுறோம். அடுத்தது இந்த வெங்காயம் அரைச்ச தக்காளி அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதில் இதில் போட்டுக்க போகிறோம். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, உப்பு தக்காளி, இதுக்கு தேங்காய் அரைச்சது கிடையாது. தேங்காய் இல்லாமல் மிளகாத்தூள் எப்போ கொஞ்சம் கூட இருக்கணும். என்ன காரணம்னா, புளி நம்ம போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப கட்டியாக இருக்குது. ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ. ஏன்னா அரை கிலோ மீனுக்கு ஒரு முக்கால் லிட்டர் பருவத்துக்கு இந்த பேஸ்ட் இருந்தால் போகிறோம். எல்லாம் ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு அடுத்தது இப்போ தாளிக்கணும். அடுப்பில் சட்டி எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதுக்கு மல்லித்தூள் கம்மியாக போடணும், ஏன்னா புளி போடுறோம்ல, அதனால். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட போகிறோம்.
பூண்டு நல்லா வதங்கினோடனே அடுத்தது வெந்தயம். அடுத்த வெந்தயம் வச்சுருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலோ அடுத்தது வெங்காயம் சின்னதாக ஒரு லெமன் சைஸோட சின்னதாக அது வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வதங்கட்டும் இது ப்ரௌன் ஆகட்டும். அடுப்பு எப்போ மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம குழம்பு வைக்கும் பொழுது இந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி விடணும்னு அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா, இது குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் கட்டி கூட்டுறதுக்கு தேங்காய் போடும்போது அது தேவையில்லை. ஒரு பகுதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே இல்லை போட்டாச்சு. பகுதி தக்காளி, ஆஃப் தக்காளி. வா, நல்ல மணமான கம்மன்னு வருது மணம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கலவை இதில் ஊற்ற போகிறோம். இதில் உப்பு உப்பு எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இதை நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது மீனை போட போகிறோம். மீனை போட்டு முடித்த உடனே கடைசி ஃபைனலாக சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி மேலே கார்னிஷ்க்காக போடணும். அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். அது ஃபைனல். இப்போ ஒரு 3 மினிட்டில் இது கொதி வரும். வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்ல பாகத்துக்கு கொதிச்சு வருது. அந்த பச்சை மணமெல்லாம் போயிட்டு இப்போ 3 to 4 மினிட் ஆகிட்டு புளியும் இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் வந்து பச்சை மணம் போயிட்டு டேஸ்ட் பார்த்ததுக்கு உப்பு புளி காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ஏன்னா மீன் போட போகிறோம்ல, அதுக்காக கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கும். தேவையான அளவு பாகத்துக்கு எல்லாம் சுண்டி வந்துடும் குழம்பு. இப்போது மீனை போட போகிறோம். 1/2 கிலோ மீன், மீன் போட்டோன்னே கிண்டக்கூடாது, அப்படியே லைட்டாக அப்படியே செஞ்சுட்டு ஒரு 2 மினிட் மிதமான தீயில் ஒரு 2 மினிட்டு 2 நிமிஷம் இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். அது உடையாமல் இருக்கிறதுக்காக இதை இந்த பருவத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2 மினிட் ஆனோன்னே சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆக்கி கருவேப்பிலை போட்டு இது மேலே கார்னிஷ் பண்ணணும். இப்போ அடுத்த ப்ராசஸ், ஃபைனல் ப்ராசஸ். இந்தியன் தமிழ் ஃபுட் சேனல், விதவிதமாக பிகினர்ஸ் எல்லாம், பேச்சுலர் இருந்தாலும் சரி இல்லை மேரேஜ் ஆகிட்டு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸு ஈஸியாக டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம சேனலில் புதுசு புதுசாக வீடியோ வந்துகிட்டு இருக்கும். பாருங்கள், எல்லாம் ட்ரைனிங் ஆகுங்க. நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, சுத்தமாக சமைச்சு சாப்பிடுங்க. மீன் குழம்பு மெதுவாக கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி 1 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கோம், வானல் வச்சுருக்குது. இதில் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதை நல்லா ப்ரௌனாக வதக்க போகிறோம். இதில் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு லாங் ஸ்பூன். நல்லா ப்ரௌனாக ஆக்கி கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு இந்த குழம்புல ஊற்றுவோம். இப்போ கரெக்டாக குழம்பு ரெடி ஆகிட்டு வருது. ஆல்ரெடி 1 நிமிஷம் ஆகிட்டு மீனெல்லாம் உடையாமல் நல்லா அழகாக நீந்தி விளையாடுது மீன்லாம். வாவ், ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இன்னொரு 1/2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், குழம்பும் முடிய போகுது. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துட்டு இப்போ அந்த கருவேப்பிலையை போடணும்.
குழம்பு ஆல்ரெடி ஆயிட்டு ரெடி ஆகிட்டு இதில் தூக்கி போட போகிறோம். வா குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். எல்லா பிகினர்ஸும் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லா பிகினர்ஸும் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறதுன்ட்டு இந்தியன் ஃபுட் தமிழ் சேனலில் பார்த்து கற்றுக்குங்க. நல்லா சமைங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அடுத்தது நண்டு ஃப்ரை, அடுத்த ஒரு வீடியோ இந்த மத்தி மீன் குழம்பு வீடியோ இதோடு முடியுது. ஹேவ் எ நைஸ் டே.